வெல்கம் டு பென்ட்ரி ஸ்டடி. நான் கார்த்திக் ராஜ் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். இன் ஸ்பெசிஃபிக் நூல்களும் ஆசிரியர்களும் மட்டும், சரியா? புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். எந்த மந்த்லேருந்துனா ஜூலை 2019லேருந்து டிசம்பர் 2019 வரைக்கும். இது நான் ஒவ்வொரு மந்த்தும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், சரியா? நான் இன்ட்ரொடக்ஷன் வீடியோலேயே சொல்லிட்டேன், நான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்டகரி வைஸ் தான் போவேன்னு சொல்லிட்டு. மந்த்லி வைஸும் போக மாட்டேன், டெய்லி வைஸும் போக மாட்டேன், வீக்லி வைஸும் போக மாட்டேன். அது உங்களுக்கு ரிவிஷனுக்கு பெரிய ப்ராப்ளம் கொண்டு வரும், சரியா? இப்போ இங்கே பாருங்கள், இது நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் இந்த ஒர்க்கு பாருங்கள், ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன், சரியா? சரி, நான் இதை இப்போ எப்படி பிரிச்சிருக்கேன்னா ரெண்டாக பிரிச்சிட்டேன். புக்ஸ் ரிட்டன் பை உமன், பெண்கள், புக்ஸ் ரிட்டன் பை மென், ஆண்கள், சரியா? எப்படின்னு சொல்லி நான் பிரிச்சிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பெண்கள் எழுதின புத்தகங்களை பார்த்துருவோம், ஜூலை 2019லேருந்து டிசம்பர் 2019 வரைக்கும், சரியா? இது எல்லாத்துக்குமே நான் இன்ஸ் வச்சுருக்கேன், அதனால் நீங்கள் உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் தெரியும், இன்ஸ் இல்லைனாலே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா நம்ம கொஸ்டினும் தெரியும், ஆப்ஷனும் தெரியும், அதுக்குள்ளே ஒரு இணைப்பு வேணும், இல்லைனா நீங்கள் அங்கே எக்ஸாம் ஆகல, கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அதான் எல்லா எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸும் ஃபெயில் ஆகிறதுக்கான காரணம். இப்போ இது ஃபஸ்ட்டு வந்து டாக்டர் அனிதா, இவங்க சிவில் சர்வெண்ட், பாத் நகர் ஜெயின், இவங்க வந்து மூணு புத்தகம் எழுதியிருக்காங்க, கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ் ஃபார் சில்ட்ரன், கும்பு, கரம் பகாத், தில்லி கி புல் புல். சரியா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, அவங்களோட பேரில் அந்த பாத் நகரில் நகர் இருக்குது பாருங்கள், நகர்னாலே நகரம் அப்படின்னு நமக்கு ஞாபகம் வருமா? பெரிய நகரம், நம்ம இந்தியாவில் இருக்க முக்கியமான நகரம், பெரியது இல்லை, முக்கியமான நகரம் தில்லி. ஸோ தில்லியில் போனாலே நம்ம என்ன, ஹிந்தி லாங்குவேஜ்லாம் அங்கே ஒன்றும் விளக்கவாது. அடுத்தது நகரம் சொல்லியாச்சு, நகரத்துக்கு சொல்லும் போது என்ன வரும், கிராமம் வரும், சரியா? ஸோ இது எல்லாமே லிங்க் பண்ணிட்டேன். ஒருவேளை அவங்க புக்கு கொடுத்து பேர் கேட்டாங்கன்னா அனிதா பாத் நகர் அந்த நகர் எடுத்துக்கலாம். அவங்களோட புக்கில் இந்த தில்லி, அது தில்லி கூட லிங்க் ஆகுது. என்ன லாங்குவேஜில் மூணு பப்ளிஷ் ஆகிருக்கு, சிந்தி, அப்புறம் வந்து கரம், அந்த பூனோர் புக்கு, சரியா? புரிஞ்சாங்க? இதை மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். ஏன்னா இந்த ட்ராவல் வந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் போகும், அது வரைக்கும் நீங்கள் இப்போது 1 or 2 இயர்ஸ் வரைக்கும் கூட போகலாம். ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட டார்கெட் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இருக்காது, சிவில் சர்வீஸாக தான் இருக்கும். அதனால் அது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே யூஸ் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து ஷார்ட்கட்ஸை க்ரியேட் பண்ணிட்டே இருக்கணும், நாட் ஓன்லி ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் ஸ்டடிஸ், ஜென்ரல் சயின்ஸ், எல்லாமே இப்படி தான், எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் ரெடியாக இருக்கணும். சரி, அடுத்தது இவர் வந்து அந்த பாம்பே டெரர் அட்டாக் இருந்துச்சு இல்லையா, அவரோட பொண்ணு வந்து எழுதியிருக்காங்க அந்த புக்கு, அதனால தான் அதுலேயும் அந்த டாட்டர்னு வரும் பாருங்கள், ஏமன் கர்காரி எ டாட்டர்ஸ் சொல்லிட்டு, சரியா? அவங்களோட பொண்ணு பேர் அது கர்காரி, அவர் இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். ஏன்னா அந்த கர்காரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காக்கி அப்படின்ற வேர்டு கிடைக்கும், இவர் போலீஸு அப்படின்றதுனால இல்லை, அவங்க பேர்லேயே அப்படி தான் இருக்குது, கர்கரின்ற வேணுன்னு காக்கியை பிடிச்சிடலாம், அதுலேருந்து நீங்கள் கர்கரே வந்துடும். காக்கினால என்ன, நமக்கு ரொம்ப ஃபேமஸான படம் அது வந்து சூர்யா ஜோதிகா சேர்ந்து நடித்தது தான். என்ன படம் நடித்தாங்க, காக்கு காக்கு, சரியா? அதில் ஹீரோ ஹீரோயின் யார், ஒருத்தர் சூர்யா, இன்னொரு ஜோடி ஜோதிகா இல்லையா, அதனால் அந்த ஜோதிகாவில் அந்த அவங்களோட பொண்ணு பேரை நம்ம எடுக்க போகிறோம், சரியா? ஸோ ஒருவேளை இந்த புக்கு பேர் கொடுத்துட்டு ஆத்தர் பேர் கேட்டாலும், ஆத்தர் பேர் கேட்டு புக்கு எடுத்தாலும் நீங்கள் கரெக்டாக எழுதிடணும், சரியா? அந்த ஒருவேளை ஏமன் இந்த புக்கு பேர் கொடுத்துட்டு ஆத்தர் பேர் கேட்டாங்கன்னா கர்கரையை பார்த்துட்டு காக்கி காக்கி காக்கின்னா ஃபேமஸ் படம் காக்கா காக்கா, அதில் ஹீரோயின் ஜோதிகா. ஸோ ஜூய் கர்கரே நவாரே தான் ஆத்தர் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிடலாம். ஒருவேளை ஜூய் கர்கரே நவாரே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா இந்த இடத்துல டாட்டர் இருக்குது, அந்த லிங்கை நீங்கள் பயன்படுத்திக்கணும், சரியா? புரியுதாங்க? இந்த மாதிரி லிங்க் வச்சுட்டே போகணும், அப்போ தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இது ரெண்டு பேர் சேர்ந்து இந்த ப்ரீ டிஜிட்டல் நேஷன் அப்படின்னு ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார், நம்ம நரேந்திர மோடி ரிலீஸ் பண்ணார், ரத்தன் டாட்டா வாங்கியிருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே டாட்டா குரூப்ஸோடு சம்மந்தப்பட்டவங்க. ஒருத்தர் வந்து ஸ்ரீ என் சந்திரசேகரன், இன்னொருத்தவங்க வந்து மிஸ் ரூபா புருஷோத்தமன். சரியாங்க, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, அந்த புக்கில் டிஜிட்டல் இருக்கு, டிஜிட்டல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த டிஜிட்டலை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். டிஜிட்டல்னானே என்ன, 0 or 1 அந்த லாஜிக் தான் இல்லையா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த 0 or 1 லாஜிக் படி அந்த 00 இருக்கிற மாதிரி, ஏன்னா அந்த சீரியஸ் எல்லாமே 00011 அப்படி தானே இருக்கும், அதுபடி 00 அவங்க பேர் அந்த ரூப்பால் அந்த 00 லிங்க் ஆகுது பாருங்கள். அந்த ஓ வந்து 00 மாதிரி இருக்கா, ஸோ ரூபா லிங்க் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 001 டிஜிட்டல் இதெல்லாம் ஞாபகம் வரும்போது நமக்கு அடுத்த பேரலாக ஞாபகம் வர்றது கால்குலேட்டர் தான். சரியா, கால்குலேட்டரில் போட்டால் எல்லா ஆன்சரும் கரெக்ட் ஆன்சராக இருக்கும். சரியா, கரெக்ட் ஆன்சர், அந்த கரெக்டை வந்து நம்ம கரண் கூட லிங்க் வச்சுக்கலாம். அந்த சந்திரசேகர் ரன் அதை வந்து கால்குலேட்டரில் கரெக்டும் கரனும் லிங்க் ஆகுது பாருங்கள். கரண்ட் கரெக்ட் அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ப்ரீ டிஜிட்டல் ரிட்டன் பை ரூபா புருஷோத்தமன் அண்ட் சந்திரசேகரன். சரிங்க, இதில் ரெண்டு புத்தகங்கள் இருக்குது. ஒன்று நயன்தாரா சாகல் எழுதின த ஃபேட் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் அப்படின்ற புத்தகம். இது எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க, ஜென்ரல் ஸ்டடீஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லிங்க் வச்சுட்டு போகணும், அப்போ தான் இங்கே எக்ஸாமில் ரீகலெக்ட் பண்ண முடியும். நான் எல்லாத்துலேயுமே லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது என்ன லிங்க்னா, நயன்தாராவை நினச்சாலே, ஆக்ட்ரஸ் இருக்காங்களா அவங்கள நினச்சாலே மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்குது அப்படின்ற லிங்கை வச்சுக்கோங்க. என்ன லிங்க்கு, நயன்தாரா ஆக்ட்ரஸை நினச்சாலே மனசில் பட்டாம்பூச்சி பறக்குது அப்படின்ற லிங்க்கு, நயன்தாரா சாகல் த ஃபேட் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் லிங்க் ஆகுது. நயன்தாரா பட்டர்ஃப்ளைஸ், தெரியாங்க. நெக்ஸ்ட்டு சௌந்தர்யா ராஜேஷ் எழுதின த 99-day டைவர்சிட்டி சேலஞ்ச். இது எப்படி ஞாபகம் வச்சுக்குதுன்னா, அந்த சௌந்தர்யா ரஜினிகாந்த் இருக்காங்க, அவங்க நிறையா படங்களில் இந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த கோவா ஃபில்ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபில்ம், அது அவங்களே சொல்லியிருக்காங்க நிறைய பத்திரிக்கை செய்தியில். அந்த கோவாவில் இந்த 0 எடுத்துக்கிறோம், பக்கத்தில் இருக்க ஏயும் எடுத்துக்கிறோம், அது லுக் லைக் 99 மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் ஒரு கொம்பு அப்படியே பரட்டி போட்டால் ஒரு கொம்பு. ஸோ சௌந்தர்யா 99 அப்படின்ற லிங்க்கை வச்சுக்கோங்க. ஸோ த 99-day டைவர்சிட்டி சேலஞ்ச் ரிட்டர்ன் பை டாக்டர் சௌந்தர்யா ராஜேஷ். அடுத்தது ரெண்டு புத்தகங்கள், மலாலா எழுதின வி ஆர் டிஸ்பிளேஸ்ட், அது எப்படி லிங்க் வச்சுப்பீங்க, மலாலா யூஸ் ஆஃப் இது இல்லையா, அதில் வந்து அந்த மலாலாவில் அடுத்த வார்த்தை பாருங்கள், யூசப் சாயில் யூ எடுத்துக்கோங்க, யூ அந்த புத்தகத்தில் விஆர் டிஸ்பிளேஸ்னு வருது இல்லையா, யூவிஆர் அந்த லிங்க்கு ரைமிங்காக வருது பாருங்கள், யூவிஆர், யூ ஃபார் மலாலா யூசப் சாய், அந்த புத்தகத்தில் விஆர் டிஸ்பிளேஸில் விஆர் அதை எடுத்துக்கோங்க, யூவிஆர் தான் லிங்க்கு. அடுத்தது த ஃபயர் பேர்ன்ஸ் ப்ளூ, ஏ ப்ளூ ஏ ஹிஸ்ட்ரி ஆஃப் உமன்ஸ் கிரிக்கெட் இன் இண்டியா பை காருண்யா கேஷவ்.
இது வந்து நமக்கு அடிக்கடி யூஸ் பண்ணுற கலர்ஸ் வந்து ஒன்று பிளாக்கு, அந்த பீலே ஆரம்பிக்கிறது வந்து இன்னொன்று ப்ளூ. ஸோ பிளாக் அண்ட் ப்ளூ அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த காருண்யா கேஷவில் வந்து இந்த காருண்யா வந்து நம்ம பிளாக்கை வந்து கருப்பு கலர் தானே சொல்லுவோம். ஸோ காருண்யா அந்த புத்தகத்தில் இருக்கு பாருங்க, அந்த ஃபயர் பேர்ன்ஸ் ப்ளூ ஏ ஹிஸ்ட்ரி உமன். ஸோ காருண்யா ப்ளூ வந்து அந்த புத்தகத்தில் இருக்கு. ஸோ இந்த ஃபயர் பேர்ன்ஸ் ப்ளூ ஏ ஹிஸ்ட்ரி ஆஃப் உமன்ஸ் கிரிக்கெட் இன் இண்டியா ரிட்டன் பை காருண்யா கேஷவ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இது வந்து அடுத்த ரெண்டு புத்தகங்கள். ஒன்று தேவிகா சேத்தி எழுதின த வார் ஓவர் வேர்ட்ஸ் சென்சார்ஷிப் இன் இண்டியா 1932-1960. இதோட லிங்க் வந்து தேவிகா தேவதாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸ் படம் இருக்கு இல்லையா நம்ம சினிமாவிலே சென்சார்ஷிப் தான் அந்த லிங்க்கு. சென்சார்ஷிப் தேவதாஸ், தேவதாஸ் வந்து தேவிகா சேத்தி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்சார்ஷிப் ஃபில்ம், தேவதாஸ் இஸ் ஏ வெல் நோன் ஃபில்ம், ஃபில்மில் சென்சார்ஷிப் தான் இருக்கும். ஸோ வார் ஓவர் வேர்ட்ஸ் சென்சார்ஷிப் இன் இண்டியா 1932-1960 தேவிகா சேத்தி. த நியூ டெல்லி கான்ஸ்பைரசி மீனாட்சி லேக்கி, சரியா, இவங்க ஒரு எம்பியாக இருக்காங்க இப்போ. இது எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க, மீனாட்சி நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் மதுரையில் இருக்குது, அது பாண்டியர்களோட தலைநகரமாக இருந்தது இல்லையா. அதே மாதிரி இந்தியா லெவலில் இது இந்திரபிரஸ்தா தான் இப்போ வந்து, இப்போ இல்லை பழங்காலத்தில் ரொம்ப பெரிய நகரம் அது, தலைநகரம்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ நியூ டெல்லியாக மாறி இருக்கு இல்லையா. அந்த லிங்க்கு மீனாட்சி மதுரை இந்திரபிரஸ்தா நியூ டெல்லி. ஸோ மீனாட்சி லேக்கி ஆத்தர் கூட லிங்க் ஆகிடும். த நியூ டெல்லி கான்ஸ்பைரசி வந்து புக் கூட லிங்க் ஆகிடும். சரி, அடுத்த ரெண்டு புத்தகங்கள், இது இதுதான் குசினில் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. இலாரி கிளின்டன், இவங்களை ஞாபகம் இருக்கா, முன்னாடி நடந்த யுஎஸ்ஏ தேர்தலில், அமெரிக்க தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப்பை எதிர்த்து நிறுத்தப்பட்ட வேட்பாளர் இவங்க தான். இலாரி கிளின்டன் முன்னாள் யுஎஸ்ஏ பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா, அவரோட மனைவி இலாரி கிளின்டன் அண்ட் டாட்டர் செல்சியா கிளின்டன், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புக் எழுதுறாங்க. என்ன புக்கு, த புக் ஆஃப் கட்ஸி உமன். இது லிங்க்கு உங்களுக்கு நான் இப்போ சொன்ன ஸ்டோரியிலேருந்து ஞாபகம் வந்துடும். இலாரி கிளின்டனை முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப் எதிர்த்து நிறுத்தினாங்க யுஎஸ்ஏ எலெக்ஷனில், சரியா. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கட்ஸ் இருக்கணும்ல, ஒரு ஆணை எதிர்த்து நிற்கிறது, அதான் அந்த கட்ஸு. உடனே கட்ஸ் உமன் அப்படின்ன உடனே உங்களுக்கு அந்த யுஎஸ்ஏல நடந்த இப்போ எலெக்ஷன் ஞாபகம் வரணும். யுஎஸ்ஏல ரீசெண்டாக நடந்த எலெக்ஷனில் டொனால்ட் ட்ரம்ப் எதிர்த்து நிறுத்துறது இலாரி கிளின்டன் தான். ஸோ இலாரி கிளின்டன் த புக் ஆஃப் கட்ஸி உமன் சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு த கார்கில் அன்டோல்டு ஸ்டோரிஸ் ஃப்ரம் த வார் ரிட்டன் பை ரச்சனா பிஸ்ட் ராவத், சரியா. இது என்ன லிங்க்கு, நம்ம கூட இப்போ வாரில் அடிக்கடி சண்டை போடுறது யார், இந்த பக்கம் சைனா என்ன கேட்குறாங்க, அருணாச்சல் பிரதேஷை கேட்குறாங்க, அந்த பக்கம் பாகிஸ்தானை காஷ்மீரை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் நமக்கும் தான் வார். ஸோ இந்த ரச்சனா விஸ்வந்த் ராவத்தில் அந்த வார் இருக்கு பாருங்க, அவங்களோட பேரில் எப்படி படிங்க, விஏஆர் வார்.
சரியா? இதில் அந்த இது புக்கு புக்லேயும் வார் இருக்கும், அதே மாதிரி கார்கிலும் இருக்கும். அதே மாதிரி அந்த ரச்னாவில் சிஹெச்என்ஏல வந்து அந்த ஐயை மட்டும் சேர்த்திங்கன்னா சைனா வரும். ஸோ சைனா வார், கார்கில் பாகிஸ்தான் கூட நடந்தது, பாகிஸ்தான் வார், அதான் சைனா வார் பாகிஸ்தான் வார் லிங்க் வச்சுக்கலாம். ரச்னா பிஸ்ட்ரவாத் ரிட்டன் கார்கில் அன்டோல்ட் ஸ்டோரிஸ் ஃப்ரம் த வார். சரிங்க, இப்போ வந்து ஆண்கள் எழுதின புத்தகத்தை பார்த்துடலாமா? இதில் இப்போ பாருங்க, இது ஆல்ரெடி ரொம்ப பின்னாடி, ரொம்ப நாள் முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நரேந்திர மோடி அவர் ஆத்தர் பண்ண அந்த எக்ஸாம் வாரியர்ஸ்ன்ற புக்கு இப்போ அது வேற ஒரு எடிஷனில் கொண்டு வந்திருக்காங்க, சரியா? ஸோ இது இப்போ நியூஸில் இருக்குது, கொஸ்டினில் வரலாம். இது எல்லாருக்கும் மைண்டில் வரக்கூடியதான் ஈஸியாக, எக்ஸாம் வாரியர்ஸ் மோடின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு நம்மளோட கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாத் ஆனந்த் அவர் எழுதின ஆட்டோபயோகிராஃபி மைண்ட் மாஸ்டர், இதில் ஒரு கோ ஆத்தர் இருக்காங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா, மாஸ்டர்னால ரெண்டு பேர் தான் இருக்காங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக. ஒருத்தர் வந்து டெண்டுல்கர், இன்னொருத்தர் வந்து நம்மளோட விஸ்வநாத் ஆனந்த் தான். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், மாஸ்டர் விஸ்வநாத் ஆனந்த் சொல்லிட்டு. அடுத்தது இது பத்திரிகையில் வந்த செய்தி இல்லையா, குருமூர்த்தி அவர், அவர் அந்த தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த எக்கனாமிஸ்ட், அவர் ரிலீஸ் பண்ண புக் இது, என்னென்னா பாலிட்டிக்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஸ் என் சிங் எழுதின சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் சம்மந்தமாக அந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சரியா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்என்பி சிங், சாரி இது ஆர்என்பி சிங், அடுத்தது டைமண்ட் இன்மை பாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆந்திர கோல்கண்டா அண்ட் கோலார் மைன்ஸ்லேருந்து கண்டுபிடிக்கப்பட்ட அந்த 12 கிரேட் டைமண்ட்ஸும் ஆரிஜினேஷன் அப்புறம் இப்போ அது எங்கே இருக்குது அதெல்லாம் கூட அவர் சுட்டி காட்டி எழுதியிருக்காராம், சரியா? புக்கு பேர் வந்து டைமண்ட் இன் மை பாம், ரிட்டன் பை சஞ்சய் தர்வாட்கர். முதல் பக்கத்தில் இருக்கிறது வந்து இது புக்கு எழுத்தாளர், இது இது வந்து ஃபார்மர் சிஜே இருக்கா இல்லையா, ரஞ்சன், அவர் அசாமீஸ் வெர்ஷன் ஃபார் கோர்ட்ஸ் ஆஃப் இந்தியா பாஸ்ட் டு ப்ரெசன்ட், இந்திய நீதிமன்றங்கள் கடந்த காலத்திலிருந்து தற்போது வரை அப்படின்ற அந்த புத்தகத்தை விட்டுருக்காரு. நீங்கள் அந்த கோட்ஸ் ஆஃப் இந்தியான்னு பார்த்தோடனே கோட்டை பார்த்துடலாம், அந்த பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட்டை வச்சு பாஸ்ட் ஃபார்மர் இது வந்து இவர் தான் அப்படி வச்சு நீங்கள் ஞாபகம், சரியா? அடுத்தது வைஸ் பிரசிடென்ட், இப்போ இவர் சென்னை வந்தார் இல்லையா, அப்போ ஒரு புக்கு மியூசிக்கல் எக்ஸலன்ஸ் ஆஃப் மிருதங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு, சரியா? அந்த மிருதங்கம்னு ஒன்னே நமக்கு இவங்க பேரில் ஞாபகம் வந்துடும், அந்த உமையால்புரம் சிவராமன், ராமசாமி, நரேஷ், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான், சரியா? பயோகிராஃபி ஆஃப் த பிரம்மபுத்ரா, பிரம்மபுத்ராவை பற்றி ஒரு ஹிஸ்டாரியன் எழுதியிருக்காரு, அவர் பேர் என்னென்னா அருப் ஜோதி சைக்கியா. இது எப்படி நம்ம லேம்பு வச்சுக்க போகிறோன்னா, பிரம்மபுத்திராவில் பிரம்மா ஒரு கடவுள் லிங்க் ஆகிறார். பிரம்மா என்ன பண்ணுவார், அவர் தான் படைக்கும் கடவுள் இல்லையா, கிவிங் லைஃப் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம். நம்ம அந்த லைஃபுக்கும் அந்த ஜோதிக்கும் வந்து ரொம்ப லிங்க் இருக்குது. ஸோ நம்ம பேசுகிறப்ப அப்படி தான் சொல்லுவோம், ஜோதி அது மாதிரி சொல்லிட்டு.
ஸோ நீங்கள் ஈஸியாக லிங்க் வச்சுக்கலாம். பிரம்மபுத்திரா அப்படின்ற வந்தாலே நீங்கள் அருண், ஜோதி, சைக்கிய அப்படின்னு லிங்க் வச்சுக்கலாம். அப்படின்னா அருப் ஜோதி சைக்கியா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா ஜோதி, ஓ ஜோதி கிவிங் லைஃப் பிரம்மா, ஸோ பிரம்மபுத்திரா அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? அடுத்தது எ புக் டைட்டில் 10 Studies இன் காஷ்மீர் ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டிக்ஸ் பை ப்ரொஃபஸர் கே என் பண்டிட். இதில் காஷ்மீர் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, காஷ்மீர்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும், பாகிஸ்தான் தான் ஞாபகம் வரும். அந்த ப்ரொஃபஸர் கே என் பண்டிட்டில் அந்த பாகிஸ்தான் லிங்க் ஆகும் பாருங்கள், அந்த PAKN எல்லாமே இருக்கும் அதில். ஸோ யூ கேன் ஈஸிலி லிங்க் காஷ்மீர்னால பாகிஸ்தான், கேஎன் பண்டிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இக்பால் சந்த் மல்கோத்ரா எழுதின காஷ்மீர்ஸ் அன்டோல்ட் ஸ்டோரி டீக்ளாசிஃபைடு, அது ரெண்டு பேர் சேர்ந்து எழுதியிருக்காங்க, ஒன்று இக்பால் இன்னொன்று மரூஃப் ரசா. சரியா? இது வந்து என்ன லிங்க்னா, இந்த இக்பால் சந்த் மல்கோத்ரால அந்த ஆண்ட் இருக்கு, இங்கே காஷ்மீர் இருக்கு. ஸோ இந்த லைன் கேட்சி லைன், காஷ்மீர் ஜாயின்ட் ஆண்ட் வித் இந்தியா, ஆண்ட் வந்து அவரோட பேரில் லிங்க் ஆகும், காஷ்மீர் வந்து அந்த பொங்கில் லிங்க் ஆகும். ஸோ இக்பால் சந்த் மல்கோத்ரா ரிட்டன் காஷ்மீர் அன்டோல்ட் ஸ்டோரி டீக்ளாசிஃபைடு. அதே மாதிரி இது இந்து குரூப் வந்து முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி சம்மந்தமாக ஒரு மேகசின் ஒன்று விட்டுருக்காங்க, ஒரு மனிதன் ஒரு இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இது இலக்கணம்ங்க, ஒரு மனிதன் ஒரு இயக்கணம், இலக்கணம் திரு கருணாநிதி. சரியா? இது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும், ஒரு மனிதன் ஒரு இலக்கணம். சரி, ஒரு மனிதன் ஒரு இயக்கம் தான் சரி, இலக்கணம் இல்லை. இந்த புத்தகத்தில் இந்த பிக்சர் இருக்கு பாருங்க, ஒரு மனிதன் ஒரு இயக்கம் அப்படின்னா அது கருணாநிதியை பற்றி கேள்வி வரலாம், ஒரு மனிதன் ஒரு இயக்கம் யாரை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி. அடுத்தது ரெண்டு முக்கியமானது, ஒன்று வந்து சேஞ்சிங் இண்டியா பை மன்மோகன் சிங். இதுக்கு ஷார்ட்கட் என்ன, மோடி ரீப்ளேஸ்டு சேஞ்ச் மன்மோகன் சிங். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவரை ரீப்ளேஸ் பண்ணி தான் மோடி வந்தார் இல்லையா, ரீப்ளேஸ் சேஞ்சு எல்லாம் ஒன்று தான், ஆல்மோஸ்ட் சேம் மீனிங். ஸோ அந்த லிங்க், ஸோ சேஞ்சிங் மன்மோகன் சிங். நெக்ஸ்ட் அருண் ஜேட்லி ரிலீஸ் இது முன்னாடியே, ஏன்னா ஜன் டு செப்டம்பர் பார்க்குறோம் இல்லையா, இவர் இப்போ இறந்துட்டார் அருண் ஜேட்லி, அவர் ரிலீஸ் பண்ண புக்கு தான் என்னதுன்னா அது மன் கி பாத், ஏ சோஷியல் ரெவல்யூஷன் ஆஃப் ரேடியோ. அது நம்ம பிரதமர் இருக்கார் இல்லையா, அவர் நிகழ்த்தின அந்த ரேடியோ உரையை தொகுத்து ஒரு இது மாதிரி எடுத்துருக்காங்க, அந்த படத்தை பாருங்கள் அந்த புத்தகத்தோட. இது மன் கி பாத் ஏ சோஷியல் ரெவல்யூஷன் ஆன் ரேடியோ. இது யாரை பற்றியும் வரும், மோடி கொடுத்த அந்த ரேடியோ மூலயமா எல்லா நாட்டு மக்களுக்கான உரையை தொகுத்து கொடுத்துருக்காங்க ஒரு அடுத்தது
முன்னாள் பிரதமர் சந்திரசேகரை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. யாருன்னா ஸ்ரீ ஹரிவன்ஷ் அண்ட் ரவிதத் பாஜ்பாய். என்ன புத்தகம் பேருனா சந்திரசேகர் த லாஸ்ட் ஐகான் ஆஃப் ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ். இது நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஃபேமஸ் ஆக்டர் அனுபம் கேர் அவர் எழுதின லெசன்ஸ் லைஃப் டாட் மீ அன்னோயிங்லி. இவர் ரீசெண்டாக அந்த லைஃப் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்கினார் இல்லையா, அந்த லிங்கை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஆக்டர்னாலே இந்த லைஃப் அச்சீவ்மெண்ட் அவார்டு, இந்த அனுபம் கேர் கொஞ்சம் வயசானவர் தான், அவருக்கு நேரம் அது கொடுத்துருப்பாங்க. ஸோ லைஃப் அச்சீவ்மெண்ட் அவார்டு ப்ரெசன்ட் டு அனுபம் கேர். அந்த லைஃப் வந்து அவரோட புத்தகம் அந்த பேரில் இருக்கும், அனுபம் கேர் ஆத்தர். ஸோ த லெசன்ஸ் லைஃப் டாட் மீ அன்னோயிங்லி ரிட்டன் பை அனுபம் கேர். சரி, இது த டைரி ஆஃப் மனு காந்தி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நெஃப்யூ ஆஃப் காந்திஜி. அதே மாதிரி செகண்ட் நைட் ரிட்டன் பை ராஜீவ் டோக்ரா. இப்போதைக்கு நைட் வாட்ச்மேன்ஸாக யார் இருக்கா, எல்லா வீட்லேயும் டாக்ஸ் தான் இருக்காங்க இல்லையா, அதான் அவரோட பேரில் அந்த டாக் எடுத்துக்கோங்க. செகண்ட் நைட்டில் அந்த நைட் எடுத்துக்கோங்க. ஸோ ராஜீவ் டோக்ரா ரிட்டன் செகண்ட் நைட். நெக்ஸ்ட் பிமல் ஜலன் எழுதின ரீசர்ஜென்ட் இந்தியா. அதை எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க, ஜலம்னா ஜலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஹிந்தியில். ஜலம்னா வாட்டர், வாட்டர் சர்ஃபு துவைக்கிற அந்த சர்ஃப் இல்லை ஏஜென்ட். அது லிங்க் வச்சுட்டு அந்த சர்ஃப் ஏஜென்ட்டை ரீசர்ஜென்ட் கூட லிங்க் வச்சுக்கலாம். வாட்ரு ஜலம். ஸோ பிமல் ஜலன் ரிட்டன் ரிசர்ஜென்ட் இந்தியா. அதே மாதிரி வெங்கையா நாயுடுவோட கடந்த 2 ஆண்டு அவர் வைஸ் பிரசிடெண்டாக இருந்தப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. லீடிங், லிசனிங், லேர்னிங், லீடிங். அதில் எல்லாமே அந்த ஐஎன் 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 அப்படின்னு சொல்லி வரும். அவரோட அந்த பேர் இப்போ கூட விமர்சனம் ஆச்சு, அந்த நாயுடுன்ற பேர். அந்த எண்ணெயை எடுத்துக்கிறோம், எண்ணெய் 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 எல்லா எல்லாத்துலேயுமே எண்ணெய் 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 எண்ணெய்னு இருக்கும். ஸோ வெங்கையா நாயுடு லிங்க்டு வித் லிசனிங் லேர்னிங் அண்ட் லீடிங். நெக்ஸ்ட், ஸ்ரீ வெங்கையா நாயுடு ரிலீஸ்டு புக் டைட்டில் விவேக தீபினி, ஏ சம்மரி ஆஃப் ஆதி சங்கராச்சாரியா.
இந்த பேரை பார்த்தோன்னே நீங்கள் ஆதிசங்கராச்சாரியான்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு முன்னாள் நேவல் சீஃப் அட்மைரல் சுஷில் குமார் ரிலீஸ் பண்ண ஏ பிரைம் மினிஸ்டர் டு ரிமெம்பர் மெமரிஸ் ஆஃப் மிலிட்ரி சீஃப். முன்னாள் அந்த கார்கில் வாரப்போ இருந்த அந்த அட்மைரல் இவர் அவர் வாஜ்பாய் அடல் பிகாரி வாஜ்பாய் அப்போ தான் அப்போ அவர் தான் பிரைம் மினிஸ்டராக இருந்தார் இல்லையா, அந்த வாரை பற்றி ஹைலைட் பண்ணி கொஞ்சம் விஷயங்கள் எழுதியிருக்காரு. த பிரைம் மினிஸ்டர் டு ரிமெம்பர் மெமரிஸ் ஆஃப் மிலிட்ரி சீஃப். அது நம்ம ஆல்ரெடி ஒரு புத்தகம் பார்த்துருக்கோம் சந்திரசேகரை பற்றி, அதில் சந்திரசேகர்னே வந்துருச்சு. ஸோ அதுக்கும் இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ், பிரைம் மினிஸ்டர் டு ரிமெம்பர்னால் அப்போ பாஸ்ட் பிரைம் மினிஸ்டர் பற்றி தான் பேசுகிறாங்க. ஒன்று சந்திரசேகர்ன்ற பேர்லேயும் இருக்கும், ஸோ அதை விட்டுடலாம். இன்னொரு முக்கியமான பிரைம் மினிஸ்டர் பிகாரி வாஜ்பாய் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் இப்போ இருக்க பிரைம் மினிஸ்டர் என்ன ஊருங்க, அவர் குஜராத்தை சேர்ந்தவர் இல்லையா, குஜராத்தில் ரொம்ப வணிகம் சார்ந்த இடம் வந்து சூரத். ஸோ சூரத் அந்த எஸ்யு அது கூட லிங்க் ஆகிடும். ஸோ சுஷில் குமார் லிங்க்டு வித் பிரைம் மினிஸ்டர் டு ரிமெம்பர் மெமரிஸ் ஆஃப் ஏ மிலிட்ரி சீஃப். எப்படி நான் கொண்டு வரேன் பாருங்கள், சரியா? பிரைம் மினிஸ்டர் டு ரிமெம்பர் அடல் பிகாரி வாஜ்பாய் முன்னாள் பிரதமர், இப்போ இருக்க பிரைம் மினிஸ்டர் குஜராத்தை சேர்ந்தவர், குஜராத்தில் முக்கியமான இடம் வந்து சூரத்து லிங்க், அதை வச்சு சுஷில் குமார் சண்டே சுஷில் குமாரை கொண்டு வரேன், சரியா? அடுத்தது திரு வைரமுத்து எழுதின தமிழாற்றுப்படை. அது என்னென்னா முன்னாள் முன்னாள் தலைமுறை கவிஞர்களை பற்றி தொகுத்து எழுதியிருக்காரு. 24 கிரேட் தமிழ்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் தொல்காப்பியர்லேருந்து முக்கியமான இவர்களை எடுத்து அதோட தொகுப்பை எழுதியிருக்காரு, படிங்க. நெக்ஸ்ட்டு ரஸ்கின் பாண்ட், வெரி ஃபேமஸ் ஆத்தர், அவர் இப்போ ஒரு லேட்டஸ்ட் புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஏஜோனல் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படின்னா பாண்ட் விண்ட், அந்த அவரோட இதில் விண்டோவில் அந்த விண்டை மட்டும் எடுத்துக்கோங்க, ரைமிங் கிடைக்கிது பாருங்க, பாண்ட் விண்ட் லிங்காக தான் அதெல்லாம் வச்சுக்கோங்க. அடுத்தது கிருஷ்ண சக்சேனா எழுதின விஸ்பர்ஸ் ஆஃப் டைம். இது அந்த கிருஷ்ணர் மகாபாரதத்தில் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, கடைசியாக நடந்த மகாபாரத நாடகத்தில் அவர் அடிக்க வாரில் வந்து அந்த காலத்தை நிறுத்திடுவார், நிறுத்தி உபதேசம் பண்ணுவார். கர்ணனாலும் சரி பீஷ்மர்னாலும் சரி, அது உங்களுக்கு ஞாபகம் வரும் சரியா? டைம் பார்த்தோன்னே டைம்பு கிருஷ்ணா மகாபாரதம்னு சொல்லிட்டு அப்படி லிங்க் வச்சுக்கோங்க. So, Dr. Krishna Saxena written Whispers of Time. Next, Dr. U.V. Singh, Indo-Pakistan Relation பியாண்ட் புல்வாமா அண்ட் பால்கோட். நமக்கு தெரியும் மிலிட்ரியில் முக்கால்வாசி அந்த சிங் பீப்புள் தான் இருக்காங்க, சிங் ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. ஸோ சிங் இண்டோ பாகிஸ்தான் ரிலேஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், புல்வாமா பால்கோட் எதாக இருந்தாலும்.
நெக்ஸ்ட் ஆஷிஷ் ரே, இது தமிழாக்கம் பண்ணுறப்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஆஷிஷ் ரே ரிட்டன் கிரிக்கெட் வேர்ல்டு கப் அந்த இந்தியன் சேலஞ்ச். இங்கே வேர்ல்டு கப் பண்ண உடனே நமக்கு கிரிக்கெட் பக்கம் போகாதீங்க, லிங்க்குக்கு. முன்னாள் உலக அழகியலில் யார் ஃபேமஸான ஐஸ்வர்யா, அந்த ஐஸ்வர்யாவில் ஆஷிஷ் உங்களுக்கு கிடச்சிரும் லிங்க்கு. ஸோ ஆஷிஷ் ராய் ரிட்டன் கிரிக்கெட் வேர்ல்டு கப் த இந்தியன் சேலஞ்ச். நெக்ஸ்ட் வெரி ஃபேமஸ் பாபா ராம்தேவ் வந்து அவரோட ஆட்டோபயோகிராஃபி எழுதுகிறாரு, மை லைஃப் மை மிஷன் சொல்லிட்டு, சரியா? அதில் அந்த மை லைஃப் மை விஷனில் ரெண்டுத்துலேயுமே ஒய் ஒய் இருக்கு. ஸோ ஒய் ஒய்னா யோகா உங்களுக்கு ஞாபகம் வரும், யோகாவில் ரொம்ப ஃபேமஸ் பாபா ராம்தேவ் ஒருத்தர். ஸோ அப்படி வச்சுக்கலாம். அடுத்தது நவநீத தேவ் சென், அவர் அந்த நக்சல் மூமெண்ட் பத்தி கொஞ்சம் எழுதியிருக்காருங்க, பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஜேர்னலிஸ்ட் சபா நக்வி எழுதின பாலிடிக்ஸ் ஆஃப் ஜுகாத கொலேஷன் அண்ட் புக். இது வந்து இப்போ சென்னையில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, அந்த கோல் பார்பெக்யூ வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கு, சரியா? இந்த கோல் அவர் பொது இதுலேருந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் அவரோட பேர் அந்த சபா நக்வியில் வந்து அந்த பிஏ அதுலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு பார்பெக்யூ மாதிரி அந்த இது லிங்க் ஆகும். ஸோ கோல் பார்பெக்யூ இஸ் த லிங்க். நெக்ஸ்ட் இந்த காமன்வெல்த் 70வது ஆண்டு தொடர்ந்து இவர் இது பண்ணியிருக்காங்க, அந்த இது அந்த புக்கு காமன்வெல்த் அட் 70 ஃப்ரம் வெஸ்ட்மின்ஸ்டர் டு த வேர்ல்டு, சரியா? இது முத முதல்ல 1949 ஏப்ரல் 26 யுனைடெட் கிங்டமில் இது நடந்துச்சு, சரியா? அதிலையும் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வினிட் கோயங்கா அவங்க எழுதின த ஃபங்க்ஷன் ஆஃப் டேட்டா, இது பர்சியூட் ஆஃப் சூப்பர் மெஸ்ஸி. இதனால் லிங்க்கு ஆல்ரெடி நம்ம கோவாக்கு லிங்க் வச்சுருக்கோம், சௌந்தர்யா, கேர்ஃபுல்லாக இருங்க. இதில் ஸ்ட்ரைட்டாக கோவா லிங்க் ஆகுது, அதில் மறைமுகமாக சௌந்தர்யா கோவா 99 அப்படின்னு சொல்லி நான் வச்சுருந்தோம். இதில் ஸ்ட்ரைட்டாக கோவா லிங்க் ஆகுது. கோவானாலே அதில் என்ன பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ், பார்ட்டி தான், பட் பார்ட்டி ஃபங்க்ஷன் யூ கேன் ஈஸிலி லிங்க், சரியா? நெக்ஸ்ட் ஒன் மோர் ஜெயராம் ரமேஷ் எழுதுன தி மெனி லைஃப்ஸ் ஆஃப் வி கே கிருஷ்ணமேனன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கிருஷ்ணா, ராமா, ஜெயராம்
எல்லாம் லிங்க் ஆகுது சரியா. கிருஷ்ணா ஜெயராம், ஜெயராம் ரமேஷ் இஸ் லிங்க்டு வித் ஜெயராம். மெனி லைஃப்ஸ் ஆஃப் வி கே கிருஷ்ண மேனன் லிங்க்டு வித் கிருஷ்ணா. அது மாதிரி இது வெரி ஃபேமஸ் புக் உங்களுக்கு தெரியும், ஷாயித் அஃப்ரிடி முன்னாள் பாகிஸ்தான் கிரிக்கெட் கேப்டன், அவர் எழுதின கேம் சேஞ்சர். இது நீங்கள் கிரிக்கெட் பார்க்குற ஆள் தான் இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த கமெண்ட்ரியில் அடிக்கடி சொல்லுவாங்க அந்த கேம் சேஞ்சர் கேம் சேஞ்சர்னு, பட் இவர் தான் அதை முத முதல்ல அறிமுகப்படுத்தினார். இவர் தான் சொல்லுவாங்க எல்லாம் கேம் சேஞ்சர்னு சொல்லிட்டு. அப்படி அந்த லிங்க் உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா, அஃப்ரைட் ஆங்கர், அச்சம் கோவம், அந்த லிங்க்கு அஃப்ரைட் ஆங்கர் வச்சுட்டு ஷாயித் அஃப்ரிடி கேம் சேஞ்சரில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு பீட்டர் பால் அப்படின்ற பிஷப் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து கொன்கனியில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு சரியா. கொன்கனின்றது ஒரு லாங்குவேஜ், அதில் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு மங்களூர் பிஷப் பீட்டர் பால். வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்தியன் ஃபிஸ்கல் ஃபெடரேஷன், சாரி ஃபெடரலிசம், ரிட்டன் பை விஒய் ரெட்டி அண்ட் ஜிஆர் ரெட்டி. ஃபிஸ்கல்னாலே அது மணி சம்மந்தப்பட்டது. ஸோ மணி அந்த ரெட்டி லிங்க் ஆவாங்க, அந்த ஒய்ஏ இஓ எல்லாமே மணி ரெட்டி ஃபிஸ்கல் லிங்க் ஆகிடும் சரியா. அடுத்தது ஷரத் தத் எழுதுன சைகல் லைஃப் மியூசிக் சரியா. இது சகாரா டெசர்ட்டில் இந்த டூரிஸ்ட் பிக்னிக் லைஃப் மியூசிக் பார்ட்டி, அந்த லிங்க் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஷரத்தில் இந்த சகாரா லைஃப் மியூசிக்ல அந்த லிங்க் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சூரிய பிரகாஷ் எழுதுன முன்னாள் அம்பேத் ரோட அந்த கான்ஸ்டியூன்ட் அசம்பிளியில் அவர் கொடுத்த ஸ்பீச்சஸ் கலெக்டிவ் பண்ணி கொடுத்துருக்காங்க சரியா. சூரிய பிரகாஷ், இந்த கர்ணா உங்களுக்கு தெரியும், அவர் அந்த தலித் மாதிரி தான் அந்த மகாபாரதத்தில் காமிப்பாங்க. அவர் வந்து அந்த சூர்யாவோட சன் இல்லையா, சூரியனோட சன். ஸோ அந்த சூர்யா லிங்க்டு வித் இது கர்ணா தலித் அப்படின்றதுனால அவர் அம்பேத்கர் கூட லிங்க் வச்சு. ஸோ சூர்யா அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி நீங்கள் நான் வச்சுக்கலாம். செலக்டட் ஸ்பீச்சஸ் ஆஃப் டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் இந்த கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி, ஏ சூர்யா பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேஜில் குனி வைசாக்கி
அப்படின்னு ஒரு ஜாலியம்வாலாபாக் கூட மசாக்ரி, அதை பற்றி முன்னாடி ஒரு பஞ்சாபில் ஒரு ரைட்டர் எழுதியிருந்தார் நானக் சிங் அப்படின்னு சொல்லிட்டு, அதை இப்போ அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். சரியா? யாரு? சூரி. நெக்ஸ்ட்டு கம்லேஷ் பட்டேல் எழுதின டிசைனிங் டெஸ்டினி, த ஆர்ட்ஃபுல்னஸ் வே. சரியா? இப்போ ஒரு நம்மளோட கமல் நடிகர் வந்து அவர் பாலிடிக்ஸை அவரோட டெஸ்டினியாக எடுத்துக்கிட்டார் இல்லையா, அதை நீங்களே வச்சு லிங்க் வச்சுக்கலாம். கமலேஷ் லிங்க் வித் கமல், டெஸ்டினி பாலிடிக்ஸ், டிசைனிங் டெஸ்டினி த ஆர்ட்ஃபுல்னஸ் வே, ரிட்டன் பை கமலேஷ் பட்டேல். நெக்ஸ்ட்டு கருட பிரகாஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பப்ளிஷிங், இது வந்து ரெண்டு புத்தகம் விட்டுருக்காங்க. ஒன்று ஆபாஸ் அண்ட் சின்ஹா எழுதின ரெண்டு புத்தகம், மோடி அகெயின், ஒய் மோடி இஸ் ரைட் ஃபார் இந்தியா அண்ட் எக்ஸ் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ. நெக்ஸ்ட்டு சாஃப்ரான்ஸ் வாட் சென்ச்சுரி ஆஃப் இந்தியா இஸ் ரெசிஸ்டன்ட் டு இன்வேடர்ஸ். நெக்ஸ்ட்டு ஜெஃப் கினி எழுதின டைரி ஆஃப் அன் ஆப்சம் ஃப்ரெண்ட்லி கிட், ரவுலி ஜெஃபர்சன் ஜெர்னல். இது வந்து அந்த கிட்டுனாலே கார்ட்டூன் பார்ப்பாங்க, கார்ட்டூனில் ரொம்ப ஃபேமஸ் டாம் அண்ட் ஜெரி, அந்த ஜெரியை மட்டும் எடுத்துக்கோங்க, ஜே ஜெஃப் லிங்க் ஆகுறாரு, அந்த கிட்டு வந்து கிட்டு கார்ட்டூன் அதில் லிங்க் ஆகிடும். ஸோ டைரி ஆஃப் அன் ஆவ்சம் ஃப்ரெண்ட்லி கிட், ரவுலி ஜெஃபர்சன் ஜெர்னல். நெக்ஸ்ட்டு முன்னாள் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் நவீன் சாவ்லா எழுதின எவ்ரி ஓட் கவுண்ட்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு லிங்க்கு, ஓட்டு வந்து முன்னாடி அந்த ஓட்டிங் மிஷினில் போட்டுட்ருந்தோம் இல்லையா, இப்போ மில்க்கும் வந்து அது மாதிரி ஆயிடுச்சு. சம் பட் கார்ட் போட்டு பட்டன் தட்டினா மில்க் வர ஆரம்பிச்சிடும். ஸோ மில்க்கு எங்கேருந்து நமக்கு கிடைக்குது, ஆவின்லேருந்து கிடைக்குது. ஸோ எவ்ரி ஓட் கவுண்ட்ஸ் லிங்க்டு வித் அந்த நவீனில் ஆவின் உங்களுக்கு லிங்க் ஆகும், ஆவின் அண்ட் ஓட்டு தான் லிங்க்குங்க. நவீன் சாவ்லா எவ்ரி ஓட் கவுண்ட்ஸ். அடுத்தது சல்மான் எழுதின த கிரேட் டிசப்பாயின்மெண்ட் ஆஃப் நரேந்திர மோடி, ஸ்குவாண்டர்ட் ஏ யூனிக் ஆப்பர்ச்சுனிட்டி டு டிரான்ஸ்ஃபார்ம் த இந்தியன் எக்கனாமி. அடுத்தது சிதம்பரத்தோட சேவிங் த ஐடியா ஆஃப் இந்தியா. சரியா? இது ரொம்ப ஈஸியான லிங்க் தான். சிதம்பரம் நமக்கு தெரியும், முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஃபினான்ஸ்னாலே சேவிங். ஸோ சேவிங் சிதம்பரம், சிதம்பரம் சேவிங் த ஐடியா ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் சிம்பிளிசிட்டி அண்ட் விஸ்டம், தினேஷ் அக்ரா, டெய்லி விஸ்டம் அப்படின்ற ஃபேமஸ் டூ வேர்ட்ஸ் அதை யூஸ் பண்ணிக்கிறோம், விஸ்டம் எடுத்துக்கிறோம், தினேஷில் டெய்லி.
அடுத்தது மனோகர் மனோஜ் எழுதுன எ க்ரூசைட் அகெயின்ஸ்ட் கரப்ஷன். இப்போ எல்லாருமே என்ன, ஆல் மென் ஆர் கரப்டட் தான், ஒன் நாட் ஓன்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட், எவ்ரிவேர் நோ எவ்ரி ஒன் இஸ் கரப்டட். அந்த லிங்க்கு எவ்ரி மேன் இஸ் கரப்டட். அந்த மனோஜ் மனோகரில் ரெண்டுமே மேனு, கரப்ஷனை அப்படியே எழுதிக்கிங்க. சரியா, நெக்ஸ்ட் ஏர்லி இந்தியன் த ஸ்டோரி ஆஃப் அவர் ஆன்செஸ்டர்ஸ் அண்ட் வேர் வி கேம் ஃப்ரம், டோனி ஜோசப். இது நம்ம த ஸ்டோரி நிறைய, இந்த கார்ட்டூனில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது வந்து டாம் அண்ட் ஜெரி, TOJE. வச்சு லிங்க் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டாக்டர் சதுர்வேதி, குவாலிட்டி அக்ரிடேஷன் அண்ட் ரேங்கிங். அது சதுர்வேதியில் வெடி, இப்போ நம்ம தீபாவளி வேறு நெருங்கிக்கிட்டு இருக்கு, வெடி அதனால் குவாலிட்டியாக இருக்கணும் இல்லையா. வெடி ஏதோ சைனா ப்ராடக்ட் இருக்குன்றாங்க, அதை நான் வாங்காதீங்க, சிவகாசி ப்ராடக்டான்னு பார்த்து வாங்குங்க. ஸோ வெடி, குவாலிட்டி, சதுர்வேதி, குவாலிட்டி அக்ரிடேஷன் அண்ட் ரேங்கிங். நெக்ஸ்ட் 800 kg சம்திங் பகவத்கீதாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம நரேந்திர மோடி, இந்தியா டெம்பிள் இன் டெல்லி. நெக்ஸ்ட்டு பாரோ ஆனந்த், பீயிங் காந்தி அப்படின்னு ஒரு இதை எழுதியிருக்கார். இவர் ரொம்ப ஃபேமஸான ஆத்தர் இவர். இந்த லிங்க் உங்களுக்கு வந்துடும், காந்தியில் அந்த அண்டு எடுத்துக்கோங்க, ஆனந்த் லிங்க், ஏன்னு ரெண்டுமே ஏன்ஏ அண்டு அண்டு லிங்க் ஆகணும். சரியா, நெக்ஸ்ட்டு இமாலயன் ஒடிசி ரிட்டன் பை வீரேந்திரகுமார். இமாலயாவில் தான் இப்போ நிறைய அந்த மிலிட்ரி இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, மிலிட்ரினாலே வீரம், இமாலயா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் த உமாபா த கால் ஆஃப் ஹிஸ்ட்ரி, அவரை பற்றி ஒரு புக்கு பீட்டர் பேக்கர் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. ஈஸியான லிங்க்கு, நமக்கு தெரியும் அவரோட ஒபாமாவோட உண்மையான பேர் வந்து அந்த பராக் ஒபாமா அப்படி தான் ஆரம்பிக்கும் இல்லையா. ஒபாமா இங்கே லிங்க் ஆகிடும் புக்கில். அந்த பீட்டர் பேக்கரில் வந்து அந்த BAK, அதை நீங்கள் அவரோட முதல் பேர் பராக்கில் எடுத்துக்கலாம். சரியா, நெக்ஸ்ட் ராகவேந்திரா சிங் எழுதின இந்தியாஸ் லாஸ்ட் Frontier, the story of Northwest Frontier Province of Pakistan. இதில் ராகம் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் எல்லாமே இல்லையா, வார்த்தைகள் இல்லையா, அதெல்லாம் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டை ஃபஸ்ட்டுன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ராகம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு.
இது வந்து இதோட ஒரிஜினல் பிக்சர் இல்லைங்க, நான் சும்மா கொண்டு வந்திருக்கேன். ஹேண்ட் புக் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் சைபர் செக்யூரிட்டி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து. நெக்ஸ்ட் பிரதர்வுட் த்ரூ யோகா, அது வந்து பாரதிய சான்ஸ்கிரிட் பீதம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அவங்க தான் அதை கம்பைல் பண்ணியிருக்காங்க. சரியா, அது எடிட்டர்ஸ் ஒர்க்கு, திலீப் கரம்பல்கர், கலா ஆச்சாரியா இது. பட் இது பாரதிய சான்ஸ்கிரிட் பீதம் தான் முக்கியம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிவர்சல் பிரதர்வுட் த்ரூ யோகானாலே அது வந்து ஆன்மீக சம்மந்தமான ஏதோ ஒரு அமைப்பு தான் அப்படி சொல்லணும் இல்லையா, யூனிவர்சல் பிரதர்வுட் த்ரூ யோகான்னு சொல்லிட்டு. ஸோ அது பீதம் லிங்க் ஆகிரும். அடுத்தது, இது இப்போ ரீசன்ட் புக்கு இல்லை, இது வந்து இப்போ செப்டம்பர் அப்போ நம்ம டீச்சர்ஸ் டே கொண்டாடணும் இல்லையா, அதில் லிங்க்கான பேரால் இருந்து எடுக்கப்பட்டது. இவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் எழுதின ஃபேமஸ் புக், த பொலிட்டிக்கல் திங்கர்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா. அது ஒருவேளை கேட்கலாம், ஏதாவது ஜென்ரல் ஸ்டடிஸ் சம்மந்த, ஜென்ரல் அவேர்னஸ் சம்மந்தமாக. சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் இன் ஸ்பெசிஃபிக் நூல்களும் ஆசிரியர்களும் முடித்தாச்சு, ஃப்ரம் நவம்பர் டு நவம்பர் வரைக்கும். சரியா, நான் மற்ற மந்த்லாம் அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி மற்ற கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக், எக்கனாமி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸ், அவார்ட்ஸ், நேஷ்னல், ஸ்டேட் நியூஸ், தமிழ்நாடு நியூஸ் எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணுறேன் ஷார்ட்லி. வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ. சரிங்க, இப்போ நம்ம ஜூலையிலேருந்து டிசம்பர் வரைக்கும் வெளியிடப்பட்ட இம்பார்ட்டண்ட் புக்ஸ் நூல்கள் பற்றி பார்த்துட்டோம். இதே மாதிரி நான் ஒவ்வொரு கேட்டகரியும் அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு மந்த் ஜனவரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் இது மாதிரி நான் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் ஜூலை டு ஃபிப்ரவரி அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன், ஸ்டில் குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும். சரியா, வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.